ஒன்பது குட்டியா? மடி ஏதோ லைட்டா வாங்கிருக்கு, தெரியுதா? குட்டிய நம்ம பிரிச்சு எடுத்துட்டு வந்தோம், ஸோ அதுக்கு தெரியும் எத்தனை குட்டி. டாபர் மேன்ல வந்து பார்வை வந்து ரொம்ப ஈஸியா வரும். சூப்பரா குடிக்குது, மேல் தானே யூரோப்பியன் அப்படி இருக்காது. நிறைய மில்க் இன்ஃபெக்ஷன், டக்கு டக்குன்னு நிறைய நாய்க்குட்டிங்க செத்து. ப்ரீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. எல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 6 வயசான தெருவில் விட்டார், அப்போ தான் டாக்ஸின்லாம் டைல்யூட் ஆகும். ஈவினிங் ஒன்று ஒன்றுனா இறந்துட்டே இருக்கு, அதனால தான் வெயிட் குறைஞ்சி ரிப்ஸ். எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறதுனா அந்த மியூசிக்கே ஒரு மாதிரி. Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. எத்தனை குட்டி போட்டிருக்க? 9 குட்டியா? ஆமா. மடி ஏதோ லைட்டா வாங்கிருக்கீங்க நீங்க, பயங்கர கல்லு மாதிரி இருக்க, தெரியுதா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிளாண்டுமே என்லார்ஜ் ஆயிருக்கு, தெரியுதா? சுடுது அப்படியே. அந்த டேப்லெட் கொடுக்க சொன்னா கொடுத்துருதா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு 10 டேஸாக கொடுத்துருக்கோம். என்ன இருக்க, பயங்கரமாக இருக்கு, தெரியுதா? இந்த ஐவியில் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டு சிவியர் மாஸ்டைடிஸ் இது. அதான் இவ்வளோ எவ்வளோ என்லார்ஜ்மெண்ட், எல்லாமே ப்ரௌன் கலர் குட்டியா? மில்க்கும் அவ்வளோ வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது. குட்டியை நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேவே மென்டலி சிக் ஆகிடும். ஸோ அதுக்கு தெரியும் எத்தனை குட்டி இருக்குது, எத்தனையோ விட்டுட்டு வரோம். ரொம்ப குளிராக இருந்தா வேறு வழி இல்லை, அங்கே எப்படி பப்பியை விட்டு வருவீங்க? ரெஸ்ட்லெஸ் ஆகிடும், ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கும் உங்களுக்கு. மேல் எதில் மேட் பண்ணீங்க? நல்ல ஒரு யூரோப்பியன் மேலாக சொல்கிறேன். மழை காலம்லாம் முடியட்டும், எல்லாம் ஒரே இப்போ பார்வை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். டாபர் மேனில் வந்து பார்வை வந்து ரொம்ப ஈஸியாக வரும். டாபர் மேனில் என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப ஹைப்ரீடாக போனோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்து மாட்டுச்சுன்னா அந்த அலர்ஜிக்கு டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் பார்க்க பார்க்க வந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் ப்ரௌனில் ரொம்ப அதிகம். ரெண்டுமே பிளாக் மேல் பேர் என்ன? ஸ்பைசி. இப்போ மாறிடுச்சுல்ல, டேப்லெட் கொடுத்தோன்னு பிங்காக மாறிடுச்சு, இப்போ லைட்டாக மாறிச்சு, ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ ரத்தம் இல்லை, அதனால தான் பால் இல்லை. இது நல்லது, மேல் தானே, மேல் தான் பெருசாக வரும், டாமினண்ட்டாக தான் போல. எங்கே எப்படி போகுது பாரு, குட்டியை காப்பாற்றிடலாம், கொஞ்சம் கஷ்டப்படணும். நிறைய இந்த வாட்டி மாஸ்டைடிஸ் குட்டி போடுறது எல்லாத்துக்குமே, கிளைமேட்டு வேறு சரியில்லை எல்லாத்துக்கும். நான் மறைக்கிறேன், குட்டியை எடுக்கிறோம், கடிக்க மாட்டேங்குது, ஆச்சரியமாக இருக்குது. எதுவும் எங்ககிட்ட எங்ககிட்ட யூரோப்பியன் அப்படி இருக்காது, அது கொஞ்சம் டெரர் கடிச்சிடும். இந்த குட்டியும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குது குட்டியெல்லாம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக பிடிக்குது. எல்லாமே இந்த வாட்டி நிறைய மில்க் இன்ஃபெக்ஷன், மோஷன் போகுது இல்லை பப்பிங்களுக்கு, எல்லோவா போகுது. இதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் சிரப்பு, சில மெடிசன்லாம் எழுதி தரேன். ஸோ அதை வந்து நாக்கில் தடவி விட்டுக்கிட்டே இருக்கும் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் பப்பிங்களுக்கு.
அதை சார் இது பண்ணால் தான் ஓரளவு இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து அம்மாவுக்கும் டேப்லெட்டு மாற்றி எழுதி தரேன். அருமையாக பிடிக்குது. அதுவும் குட்டி போட போதா லாபம்? அந்த குட்டி சரியாயிடுச்சா? அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆ சரி. லேபு? ஆ சரி. அது எப்படி சார் இருக்கு? நல்லாயிருக்கு. அதே வெயிட் ஏறல. அந்த டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கல்ல, ஏழரை கிலோ இருக்குது. ஏழரை இருக்கா? அஞ்சு இருந்தது அன்றைக்கி. இப்போ ஒரு டக்குன்னு சில மெடிசன்லாம் இல்லாமல் நம்ம ப்ரீட் பண்ணுறது கஷ்டம், காப்பாற்றுறதும் கஷ்டம். எல்லாமே வந்து பார்த்திங்கனா நோய் தான் நிறையா இருக்குது இப்போ டாகில். இப்போ நான் இவ்வளவு நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை லிட்டர் மின்ட்டு? அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா ஆயிடுச்சுல்ல. ஒரு அஞ்சாறு லிட்டர் மட்டும் பார்த்துருப்பீங்களா நான் வந்ததுக்கு என்னக்கிட்ட பார்த்ததுக்கப்புறம்? எல்லாமே நல்லா பார்த்துச்சு. அது பப்பீஸும் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. எந்த டெத்தும் இல்லை சார் பப்பீஸ். அதுக்குள்ள எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே டெத்து கிடையாது எல்லாமே. இதை வந்து நான் பல லட்சங்களை அழித்து கற்றுக்கிட்ட வித்தேன். இந்த குட்டிங்களை காப்பாற்றுறது, குட்டிங்களை ப்ரீடிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆரம்பத்தில் நான் ப்ரீட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு நிறைய நாய்க்குட்டிங்க செத்து போனோம். ஏன் சாகுதுன்னே புரியாது. அப்புறம் உட்காந்து ஒரு வாரம் கழித்து திருப்பி படிப்பேன், ஏன் பப்பி சாகுது, இதோட சிம்டம் என்ன. ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. டெக்னிக்ஸில் மெடிசன் நிறையா இருக்கு. ஸோ நான் எல்லாருக்கும் வந்து அதை சொல்ல மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். யாராவது நாய் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீடிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் அவ்வளோ சொல்லியே கொடுக்க மாட்டேன். இல்லை நிறைய பேர் ரொம்ப நம்பினா மட்டும்தான் அந்த சீக்ரெட்ஸை சொல்லுவேன். அதை பற்றி நான் வீடியோவும் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ப்ரீடிங்கில் அவ்வளோ சீக்ரெட்ஸ் தெரியும். எது குட்டி போடாத வைக்கிறது, கன்சியூவ் ஆக்கிறது, ஹீட்டுக்கு வராத ஹீட்டுக்கு வர வைக்கிறது, அது தப்பான ஆளுங்கள்கிட்ட போணுச்சுன்னா நாய் பாவம். என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஊரில் குட்டிங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு வயசான தெருவில் விட்டுறாங்க. ஸோ அதனால் அந்த ப்ரீடிங்கை பற்றி மட்டும் நான் வீடியோவே பேச மாட்டேன். நீங்கள் எடுத்து பாருங்கள், ப்ரீடிங்கை பற்றியே வீடியோ இருக்காது. இது என்ன, குட்டி பிறந்துருச்சு மில்க் இன்ஃபெக்ஷன், குட்டி செத்துச்சுன்னா கஷ்டம் எல்லாருக்குன்ட்டு தான் இதை பற்றியே நான் பேசுகிறேன். வேறு கன்சீவ் ஆகாதது, கன்சீவ் ஆக வைக்கிறதுக்கு எப்படி. ஸோ அதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சொல்லி கொடுக்குறது இல்லை. நிறைய நாயை வந்து குட்டியை எடுத்துக்கிட்டு வயசானவனையும் தெருவில் விட்டுருவாங்க. நிறைய ஊரில் அது மாதிரி பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக்கெல்லாம் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டோம். அவ்வளோ மெடிசன் இருக்குது, குட்டி போடாததை குட்டி போட வைக்க. அதான் நீங்களே வந்தப்போ முன்னாடியெல்லாம் எல்லாம் குட்டி சேர்த்துச்சு, இப்போ சாகுதா? இப்போ எதுவுமே இல்லை. அதே மாதிரி எந்த டாக்டர் சின்ன ப்ராப்ளம் கூட இல்லை சார், வீட்டில் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ப்ரீடிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட். இதுக்கு வந்து நான் ஒரு 50 லட்சம் ரூபா அழிச்சு கற்றுக்கிருப்பேன். நான் ப்ரீட் பண்ணும்போது அப்படியே செத்து போவோம் 3 நாளில். யாருக்கும் என்னன்னே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. அதுவும் ராட்வீலர் குட்டியெல்லாம் நிறைய செத்துடும். ராட்வீலர் தான் உள்ளதுலேயே ப்ரீடிங் கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து உட்காந்து நிறைய படித்து பார்த்து அப்படி தான் இதை கற்றுக்கிட்டது. இப்போ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரே நாளில் சொல்லி அனுப்பிடுறேன், எல்லாத்தையும் காப்பாற்றிடுறீங்க. இதை காப்பாற்றிக்கிட்ட நான் ரொம்ப நொந்துட்டோம். இல்லை இது குட்டி, இந்த குட்டிங்களுக்கெல்லாம் யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க தெரியாது. சின்ன பப்பி வந்து வேக கொஞ்சம் போகட்டும். எதுக்காகனா அப்போ தான் டாக்ஸின்லாம் டைல்யூட் ஆகும். இப்போ போகுது பார்த்தியா, அப்போ தான் வந்து பாக்டீரியா நிறைய டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தோம்னாக்கா டாக்ஸின்லாம் டைல்யூட் ஆகிடும். நிறைய மருந்து இருக்குது, ஹோமியோவில் இருக்குது, சித்தாவில் இருக்குது, இங்கிலீஷ் மெடிசனு. குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. நிறையா இப்போ அன்றைக்கி கூட திருச்சியில் இருந்தாலும் வந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அத்தனை மெடிசன் யூஸ் பண்ணி தான் காப்பாற்றணும்.
கரெக்டாக ஃபாலோ பண்ணால் காப்பாற்றிடலாம், இல்லைனா கஷ்டம். இதெல்லாம் இந்த ப்ரீடிங்கை பற்றி எல்லாம் இந்த புப்பிங்களுக்கு வர்ற நோய் இதை பற்றியெல்லாம் பெருசாக டீட்டெயிலாக எந்த இதுலேயுமே இருக்காது. நம்மளா இப்போ நான் ப்ரீட் பண்ணதுனால படிச்சது ரெண்டு வச்சு வச்சு பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தேன். குட்டிங்களை காப்பாற்றுறது தான் பெரிய ஆர்ட்டு. அவ்வளோதான் என்னை கதற விட்டுருக்குங்க ஆரம்பத்தில். நினச்சி பாருங்க, தூக்கம் இல்லை, போட்ட மூணு நாளில் பத்து குட்டி இறந்து போயிடும். அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் ராட்வீலர்லாம் ஆசை ஆசையாக பயங்கரமான மேலில் மேட் பண்ணியிருப்போம். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருப்போம். எல்லா குட்டியும் எகிரிக்கிட்டே இருக்கும். அதோட பெரிய வழி எதுவுமே இருக்காது, பைத்தியமே பிடிச்சிரும். எனக்கு காலையில் ஒன்றுன்னா இறந்துட்டே இருந்துச்சு. நான் வீட்டிலேருந்து வெளியே போயிட்டேன், அம்மா பண்ணுறாங்க, மதியம் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க, ஈவினிங் ஒன்று ஒன்றுன்னா இறந்துட்டே இருக்கு. அதுலேருந்து நம்ம திருப்பி கற்றுக்கிட்டுறேன். அப்படியே நான் சில நேரம்லாம் இதெல்லாம் எதுக்கு ப்ரீடே பண்ண வேண்டாம்லாம் நினைப்பேன். அப்புறம் உட்காந்து உட்காந்து படித்து என்னடா நம்மளால் முடியாதுதான்னு படித்து 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 அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். சார், டேப்லெட் இதெல்லாம் எழுதி தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க, போதும். என்ன என்ன சூப்பராக இருக்கா? அழகாக இருக்கு. என்னென்னா லூஸ் மோஷன் போயிட்டே இருந்துச்சுன்னா வெயிட் இறங்கிடும். அதனால தான் வெயிட் குறைஞ்சி ரிப்ஸ் எல்லாம் தெரியுது. தெரியுதா? அடுத்து சப்கூட்டேனியஸ் ஃபேட்டெல்லாம் இருக்காது பப்பிங்களுக்கு. ஸோ குளிரும் தாங்காது, மழை காலமாக இருக்குது. கொஞ்சம் லைட்டு மட்டும் ஒரு 3 feet ஹைட்டில் 60 watt பல்பு. எப்பயுமே டெம்பரேச்சர் அதிகமானாலும் பப்பி சுருண்டுறோம், அதையும் பார்த்துக்கணும். இல்லை இல்லை, நம்ம இதை பார்க்கணும். பப்பி வந்து ஹடில் பண்ணுச்சுன்னா ஒன்றா சேர்ந்துருந்துச்சுனாக்கா குளிருதுன்னு அர்த்தம். பிரிஞ்சிருச்சு அப்படின்னா பத்தலைன்னு அர்த்தம். மூச்சு இறைக்கும், அதுக்கும் இறைக்கும். பப்பி வந்து ஸ்கின்னு ட்ரை ஆகும், அதை பார்த்துக்கணும். இதே எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறதுன்னா அந்த பப்பி குடிக்கும்போது கத்தும், அந்த மியூசிக்கே ஒரு மாதிரி இருக்கும். உணவினே பாட்டு பாடினே குடிக்கிற மாதிரி. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது லிட்டர்மெண்ட் ஆகும்போது ஒரு 1 hour ரெக்கார்ட் பண்ணி அந்த மியூசிக் வர்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி சத்தம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மியூசிக்கை நிறைய பேர் கேட்பாங்க. நல்லா அதெல்லாம் கோழி சண்டை வரும். அந்த கத்தி கத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அதை எனக்கு ரொம்ப நாள் ஒரு பெரிய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை. வீட்டில் அடிக்கடி வரும் ரெக்கார்ட் பண்ணணும். இது 2.7K இல்லை 4K ரெக்கார்ட் பண்ணும், அந்த கிளாரிட்டி இருக்காது. இது